ஹலோ எவ்ரிவன். எல்ஜி 2023ல ரெண்டு நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு ஏசியில் எது பெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற ஏசி தான். ஏன்னா இந்த ஏசியில் தான் ஒய்ஃபை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு மாடலில் ஒய்ஃபை சப்போர்ட் வந்து இல்லை. ஃபஸ்ட் இந்த ஏசியோட ஃபுல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா, எல்ஜி ஏஐ டூயல் இன்வெர்ட்டர் ஒய்ஃபை ஸ்பிளிட் ஏசி. இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றின ஃபுல் ரிவ்யூ, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். அடுத்து இந்த ஏசியோட ஹை கீ ஸ்பெக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, விராட் மோட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த விராட் மோட்னா நார்மலாக ஏசி வந்து 100% வந்து ரன் ஆகும். இந்த விராட் மோட் நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா 110% வந்து ஏசி வந்து ரன் ஆகும் சரிங்களா. இந்த விராட் மோடில் வேறு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்தோம்னா, அந்த 110% ரீச் பண்ணதை 28% ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணும், 28% ஃபாஸ்ட்டாக கூலிங் பண்ணும் ரூமன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டூயல் இன்வெர்ட்டர் டெக்னாலஜினா என்ன பண்ணலாம். நார்மலாக எல்லா ஏசியில் சிங்கிள் இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எல்ஜி பார்த்தீங்கன்னா டூயல் இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டூயல் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணதுனால என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏசி வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும், அதான் உங்கள் ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும். அண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் பார்த்தோம், இந்த ஒரு ஏசி ஆனது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட்டபிள் கன்சியூம் பண்ணுது பார்த்தீங்கன்னா, 685 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுது. இதுவே மற்ற பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரேஞ்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன் எல்ஜி மட்டும் பவர் கம்மியாக கன்சியூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த டூயல் இன்வெர்ட்டர் தாங்க காரணம். இந்த டூயல் இன்வெர்ட்டரோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லோ பவரில் அதிக கூலிங்கை தர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட்டபிள் கம்மியாக தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திங்க்யூ. இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திங்க்யூன்னு ஒரு எல்ஜியோட ஆப் இருக்குங்க. அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து இந்த ஏசியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து வாய்ஸ் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. அமேசான் அலெக்ஸா கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஏசியில் என்ன ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். நார்மலாக ஹேரில் வந்து பேட்டீரியாஸ்லாம் இருக்கும். இவங்க ஹெச்டி ஃபில்டர்ஸ் ஆன்டி வைரஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்ததுனால அந்த ஏரில் இருக்கிற பேட்டீரியாஸ்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி எல்ஜி வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் போல ஈஸியாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6-in-1 கன்வெர்ட்டபிள். இந்த 6-in-1 கன்வெர்ட்டபிள் சாம்சங் வந்து ஒரு நேம் கொடுத்துருந்தாங்க. ஹோம் மோட், ப்ளசன் மோட், டர்போ மோட், பார்ட்டி மோட்ற மாதிரி மற்ற பிராண்ட்ஸ்லாம் நேம் கொடுத்தாங்க. பட் எல்ஜி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு பட்டன்ஸ் கிளிக்ஸை வச்சு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சொல்கிறேன், உங்கள் ஏசி ரிமோட் பட்டன் இருக்கு இல்லையா, உங்கள் ஏசி ரிமோட்டில் 6-in-1 கன்வெர்ட்டபிள்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் ஒன் டைம் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்து நார்மல் மோட்ல ரன் ஆகும். நார்மல் மோட்னா ஏசி வந்து 100% வந்து ரன் ஆகும் சரிங்களா. ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கீங்க, உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் கட்டாக போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த 6-in-1 கன்வெர்ட்டபிள் பட்டனை நீங்கள் 4 times 4 click வந்து பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து 40% வந்து ரன் ஆகும் சரிங்களா. ஏஐ ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. அந்த ஏஐட ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த ஏசி வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான கூலிங்கை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஏஐ மோட் சொல்லுவாங்க. அது எப்படி எனபிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்கள் ரிமோட்டில் 6-in-1 கன்வெர்ட்டபிள் பட்டன் இருக்குது இல்லையா, அந்த பட்டனை நீங்கள் 5 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏஐ மோட் வந்து எனபிள் ஆகிடும். உங்கள் ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான கூலிங்க ஆட்டோமேட்டிக்காக ஏசியை ஜென்ரேட் பண்ணலாம். நம்ம மேனுவலாக ரிமோட் எடுத்து மாற்ற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லெஸர் ஃபீல் பேஸ்லாம் என்ன பண்ணலாம். நார்மலாக ஒரு சில ஏரியாவில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது பவர் வந்து சம்டைம்ஸ் கம்மியாக வரும், பவர் வந்து சம்டைம்ஸ் அதிகமாக வரும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்ஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டெப்லெஸர் ஃப்ரீ ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுனால உங்கள் ஏரியாவில் பவர் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி உங்கள் ஏசிக்கு தேவையான ஸ்டேபிளான பவரை இந்த ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஏசி நீங்கள் ஸ்டெப்லைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இந்த ஏசியில் ஒரு ஸ்பெஷலான ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, மியூட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஏசி ரிமோட் இருக்கு இல்லையா, அந்த ரிமோட்டில் நம்ம எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி பீப் சவுண்ட் கேட்கும். அது சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்காக இந்த மியூட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டாப் ரைட் சைடில் ஃபஸ்ட் பட்டன் இருக்கும், அந்த பட்டன் நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிமோட்டில் எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் பீப் சவுண்ட் வந்து வராது. இது சில பேருக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியோட விங்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அப் டவுன் லெஃப்ட் ரைட் இந்த 4 directionல ஒர்க் ஆகுதுனால நீங்கள் ஏசி ஆன் பண்ணிவிட்டு ரூமில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு கூலிங் வந்து கிடைக்கும். அடுத்து ஸ்மார்ட் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஆர்கனைசேஷனா உங்கள் ஏசி வந்து இப்போ எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, அது நம்மளே எப்படி மேனுவலாக செக் பண்ணுது, நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் எப்படி செக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்மார்ட் டயக்னைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அடுத்து கண்டென்சர், 100% காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணதுனால உங்கள் ஏசி வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசர் ரேட்டிங் வந்து 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. லோ கேஸ் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியில் என்ன கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா R32ன்ற ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாரண்டி பற்றி பார்ப்போம். இது வாரண்டி பற்றி பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது எல்ஜி வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, பிசிபிக்கு மட்டும் 5 years வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்க்கு 1 year வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 year வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. பிசிபிக்கு வந்து 5 years பார்த்தீங்கன்னா எல்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸில் தரல பிசிபிக்கு, பட் எல்ஜியில் பிசிபிக்கு மட்டும் 5 years வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஏசியோட சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஏசி நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி சர்வீஸ்னு வரும்போது கம்பெனிலேருந்து தான் நம்மளுக்கு சர்வீஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்காங்க, ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி. என்ன கேட்டிங்கன்னா ஏசி ஆன்லைனில் வாங்குறதா பெஸ்ட்டு, ஏன்னா ஆன்லைனில் தான் ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அடுத்து ஆன்லைனில் வாங்குற ப்ராடக்ட் எல்லாமே ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஏசிஸ் வந்து அவைலபிள் இருக்குது, ஆனால் எல்லா மாடலில் கம்பேர் பண்ணும்போது நம்ம பார்த்தா இந்த ஒரு ஏசி தான் ஒரு பெஸ்ட்டான ஏசி. இப்போ நீங்கள் ஏசி ஆஃப்லைனில் தான் வாங்க போகிறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் நம்பர் இருக்கும், அந்த மாடல் நம்பரை நீங்கள் கடையில் காமிச்சு வாங்குங்க. கடையில் அந்த மாடல் நம்பர் இல்லைனா நீங்கள் வேறு ஸ்டோரில் போய் கேட்டு பாருங்கள், அங்கே வந்து இருக்கும். அங்கேயும் இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆன்லைனில் வாங்கினாலே உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க.
நீங்கள் கடையில் ஏசி மாடல் நம்பர் மாற்றி வாங்கிட்டீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஃபீச்சர்ஸும் நீங்கள் வாங்க போகிற ஏசியோட ஃபீச்சர்ஸும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ஏசி வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கண்ட்ரோல் கன்சியூம் பண்ண பார்த்தீங்கன்னா 685 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம். ஓகே, ஃபைனலாக இந்த ஏசியோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா அமேசானில் ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதனால் பர்டிகுலராக இந்த மாடலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏசிக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.